வணக்கம். இந்த கதையின் பெயர் மெமரிஸ் ஃப்ரீஸ், எ டைம் லூப் லவ் ஸ்டோரி. இந்த கதை முற்றுமுழுதாக என்னால் எழுதப்பட்டு வெளியிடப்படுகிறது. இந்த கதையில் வரும் பெயர்கள் மற்றும் இடம், கதைக்களம் அனைத்தும் கற்பனையே. யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் நான் இந்த கதையை எழுதவில்லை. இந்த கதையின் நாயகியின் பெயர் சித்ரா மற்றும் அந்த கதையின் நாயகனின் பெயர் ராகுல். இருவரும் நல்ல நண்பர்களாக தங்கள் வாழ்க்கையை தொடங்கி காதலர்களாக மாறினர். இவர்களின் காதல் ஜோடிக்கு வர்ணனை கொடுக்க கம்பனை அழைத்தாலும் தகாது. ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் போல நகரத்தை வட்டமிட்டு வந்தனர். அதே நேரம் தங்களுடைய செயல்பாடுகளிலும் பொறுப்புணர்வோடும் கண்ணியத்தோடும் இவர்களது காதல் தொடர்ந்து கொண்டிருந்தது. அத்தகு சூழலில்தான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை சித்ராவின் காதுகளுக்கு ஒரு சோக செய்தி கட்டுகிறது. அன்று காலை நடைபெற்ற சாலை விபத்தில் ராகுல் கார் மோதி உயிரிழந்தான் என்பதுதான். கேட்டு துடிதுடித்து போகிறாள். மருத்துவமனையை நோக்கி ஓடுகிறாள். அவனது உடலின் மீது தலையை சாய்த்து அழுகிறாள். போஸ்ட்மார்ட்டம் பணிகள் இரவு 12 மணிக்கு நடக்கும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கிறது. கண்ணை மூடி திறந்தவளுக்கு ஒரு அதிசயம். இரவு 12 மணி, காலை 6 மணியானது வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். எப்படி என்று அவள் யோசித்து கொண்டிருப்பதற்குள்ளேயே அவளை சுற்றியிருந்த இடம் அவளுடைய வீடாக மாறியது. ஆம், அவள் ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கொண்டு விட்டாள். அவளது மொபைலை எடுத்து அவள் பார்த்தபோது தேதி மறுபடியும் ஆகஸ்ட் 17. இவளுக்கு புரிந்தது. உடனடியாக ஓடினாள் தனது காதலனை காப்பாற்ற. ஆனால் நேரம் தவறிவிட்டது. ஏற்கனவே கார் அவன் மீது மோதிவிட்டது. நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடந்தன. மறுநாளும் டைம் லூப்பில் அதே ஆகஸ்ட் 17 தான். தொடர்ந்து பல முறை முயற்சித்தும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஒரு முறை மிக சாமர்த்தியமாக திட்டமிட்டு பக்கத்து வீட்டு ஃபார்ச்சுனர் காரை திருடிக்கொண்டு அவனுடைய விபத்து நடக்கும் இடத்திற்கு சரியான நேரத்தில் சென்றாள். ஓடிப்போய் அவனை சாலையிலிருந்து தள்ளிவிட்டாள். ஆனால் ராகுலின் மீது மோத வேண்டிய கார் இந்த முறை சித்ராவின் மீது மோதிவிட்டது. அந்த இடத்திலேயே சித்ரா உயிரிழந்தாள். ஆனால் டைம் லூப் சித்ராவை விட்டு விலகிவிட்டது. இப்பொழுது ராகுலை தொற்றிக்கொண்டது. இந்த காதல் ஜோடி தொடர்ந்து டைம் லூப் விளையாட்டில் விளையாடி கொண்டுதான் இருப்பார்கள். இருவரும் உயிர் பிழைக்கும் வரை இவர்களுக்கு மரணமே இல்லை. இந்த காதலர்களின் வாழ்வில் இறைவன் விளையாடி பார்க்கிறான். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, அண்டில் தென், திஸ் இஸ் எஸ்எஸ்கே சைனிங் ஆஃப். தேங்க்யூ.